2013 ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான படம் போலே. இந்த படத்தில் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக அறிமுகமானாலும் அதன் பிறகு 5 வருடங்கள் எந்த படமும் இல்லாமல் யாருடைய கவனமும் ஈர்க்காமல் இருந்தவர்தான் நடிகை மாளவிகா மோகனன். இடையில் பாலிவுடில் பியாண்ட் த ட்ரீம்ஸ் என்ற ஒரு படத்தில் நடித்தார். அதன் பிறகு பேட்ட படத்தில் ரஜினியுடனும் மாஸ்டர் படத்தில் விஜயுடனும் இணைந்து நடித்ததால் முன்னணி கதாநாயகிகள் வரிசைக்கு உயர்ந்து விட்டார். இதைத் தொடர்ந்து மாளவிகா மோகனனுக்கு டோலிவுடிலும் பாலிவுடிலும் நிறைய அழைப்புகள் வந்தவண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் பாலிவுடின் பிரபல நடிகர் ரன்பீர் கபூருடன் இணைந்து நடித்த சந்தோஷத்தை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் மாளவிகா மோகனன். இவர்கள் இருவரும் இணைந்து நடித்தது திரைப்படத்திற்காக அல்ல, ஒரு கமர்ஷியல் வெப்சைட் ஒன்றின் விளம்பர படத்தில் தான் இவர்கள் இருவரும் கை கோர்த்திருக்கின்றனர். ரன்பீர் கபூருடன் இணைந்தது குறித்து நடிகை மாளவிகா மோகனன் கூறும்போது, கடைசியில் என்னுடைய தி ஃபேவரட் நடிகர்கள் ஒருவரான ரன்பீர் கபூருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றுவிட்டேன் என கூறியிருக்கிறார். ரன்பீர் கபூருடன் நடிக்க வேண்டும் என்பது பல ஹீரோயின்களின் கனவு என்பது அனைவரும் அவ்வப்போது சொல்லி வருகின்றனர். மாளவிகாவின் எண்ணம் கைகூடியதற்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.